நீங்க யார் நீங்க யார் லாக்டவுன் முன்னாடி என்ன பண்றீங்க சொல்லுங்க 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 ஸோ வெல்கம் டு அன் அதர் வீடியோ கைஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் டே ஆஃப் ஈட்டிங் வீடியோ என்னோட டயட் என்னென்னா இது வரைக்கும் என்கிட்ட ஒரு 100 பேருக்கு மேலே கேட்டிருப்பாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ பிஃபோர் வி கோ இன் டு திஸ் நான் டெய்லி சாப்பிட்ற ஃபுட்ஸ் இல்லை நான் டெய்லி என்னோட டயட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நான் அந்த ஓவரால் கேலரிஸ்க்குள்ளே நான் வேறு வேறு ஃபுட்ஸ் மாற்றி சாப்பிடுவேன் கரண்ட்லி ஐம் நாட் பல்கிங் ஆர் கட்டிங் அட் த மூமெண்ட் மெயின்டெனன்ஸ் கேலரிஸில் தான் சாப்பிட்டுருக்கேன் அதாவது என் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேலரி சாப்பிடணுமோ அவ்வளோ கேலரி சாப்பிட்டுருக்கேன் மேபி ஜிம்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக ஃபாலோ பண்ணுவேன் பட் இப்போதைக்கு ஜஸ்ட் கேலரிஸ் அண்ட் ப்ரோட்டீன் மட்டும் தான் ட்ராக் பண்ணுறேன் அண்ட் நான் இந்த வீடியோட கடைசியில் என்னோட ஓவரால் கேலரிஸ் எவ்வளோ என்னோட ப்ரோட்டீன் ஃபேட் கார்ப்ஸ் எவ்வளோ அப்படின்றத நான் மொத்தமாக ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஹாய் நாங்கள் எவ்ரிடே வந்து மார்னிங் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஸோ டெக்னிக்கலி மை ஃபர்ஸ்ட் மீல் இஸ் மை ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எல்லாருமே ப்ரீ ஒர்க் அவுட்க்கு எதாவது கன்சியூம் பண்ணணும் ஐடியலி கார்ப்ஸ் பிகாஸ் கார்ப்ஸ் கிவ்ஸ் யூ எனர்ஜி நான் வந்து என்னோட ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஒரு காஃபி அண்ட் ரெண்டு பனானா சாப்பிட்டேன் பிகாஸ் இட்ஸ் அ ஃபாஸ்ட் டைஜஸ்டிங் கார்ப்ஸ் இதோட டோட்டல் கேலரிஸ் வந்து 273 இதில் வந்து 6 grams ப்ரோட்டீன் இருக்கு அண்ட் 9 grams ஃபேட் இருக்கு அண்ட் 42 grams கார்ப்ஸ் இருக்கு லெட்ஸ் ஒர்க் அவுட் ஹாய் மணி என்னடா பண்றது என்னது அது இதான் எங்கள் பட்ஜெட் பெஞ்ச் ஹவு டு பெஞ்ச் வித்தவுட் அ பெஞ்ச் மணி உனக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க தெரியுமா என்கிட்ட வந்து எல்லாரும் கேட்டாங்க ஹூஸ் தட் பிளாக் ஷர்ட் கை பிளாக் டி ஷர்ட் கை மணி இஸ் அ மூட் அப்படின்லாம் கமெண்ட்ஸ்லாம் வந்தது கழுதுங்க ஃபேன்ஸுக்குலாம் என்னடா சொல்ல வர நான் காமெடி பண்ணுவேன் ஸ்டாண்ட் அப் காமெடி அது வந்து எல்லாரும் வந்து பாருங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் என் மச்சான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம் அதெல்லாம் போடுவோம் மணி 10:00 ரைட் நோ அண்ட் வேர் டன் வித் தி ஒர்க் அவுட் அண்ட் இப்போ வந்து நாங்கள் வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நாங்கள் குக் பண்ண போகிறோம் அண்ட் இட்ஸ் த ரெசிபி ஆஃப் த பிரெட் ஆம்லெட் சீஸ் உமா ஸ்டைல் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு ரெசிபி அதை வந்து நான் சொல்ல சொல்ல இப்போ ஆஷிஷ் குக் பண்ண போகிறோம் லெட்ஸ் சீ ஹவ் தட் கோஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை 4 முட்டை வெள்ளைகள் 2 அமுல் சீஸ் ஸ்லைஸ் 1 எண்ணெய் தேவையான அளவு சவுத் வெஸ்ட் சாஸ் தேவையான அளவு மாடர்ன் ஹோல் வீட் பிரெட் 100% 3 உப்பு தேவையான அளவு பெப்பர் அதுவும் தேவையான அளவு ஆரிகானோ பவுடர் தேவையான அளவு ஓகே கைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது த ரெசிபி ஆஃப் பிரெட் ஆம்லெட் சீஸ் உப்புமா அதை சமைக்க போகிறது சூப்பரா ஓகே ஸ்டார்ட் டேடே இருக்கும் அதை வந்து ஆன் பண்ணும் போதில் அவ்வளோதான் ஆயில் போடணும் ஒரு முட்டையை எடுத்து உடைச்சு 4 ஹோல் 2 ஒயிட் மட்டும் பிரிக்க தெரியுமா பிரிக்கிறது எப்படின்னு தெரியுமா தெரியாதுடா அது அப்படியே ரெண்டு இதுலயும் வச்சு ஜகில் பண்ணும் மனசு இருந்தா மார்க்க பந்து சூப்பர் இரு 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 இப்ப நான் இதை எங்க போடுவேன் முட்டையை போடுறான் கை நடுக்க கூடாது
பாதிதான் போடணும், பாதிய போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு பிரெட், அதுக்கு மேல ஒரு ஸ்லைஸ் சீஸ், அதுக்கு மேல திருப்பி ரெண்டு ஸ்லைஸ் பிரெட், அதுக்கு மேல மொத்த முட்டையும் ஊத்தி முதல்ல வந்து பேசாம இருமா மா, ஒரு நிமிஷமா வரேன்மா, சாரி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோல வச்சிருக்கேன், பிரெட் ரெண்டு பிரெட் எடுத்து போடு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பீட்டன் எக்ஸ்ல பாதி, அப்புறம் வந்து ஒரு பிரெட் சீஸ், அதுக்கு மேல வந்து ரெண்டு பிரெட் அகைன் போடுறா, கரெக்டா எல்லா இடத்துலயும் ஊத்துறா, சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேற மாதிரி போடு இருக்குடா, டே இருடா டே, அதே அதே டே பார்ட்டிகல்ஸ் ரிமூவ். ஸோ சால்ட் போட்டாச்சு, பெப்பர் தேவையான அளவு. ஆக்சுவலி எங்களோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தான், ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கிடைக்காதனால நாங்கள் இந்த வாட் இஸ் இஸ் ஆரிகானோ ஆரிகானோ சீசனிங் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணால் டேஸ்ட் இதை விட பெட்டராக இருக்கும். ஸோ ஆக்சுவலி அந்த அது கிச்சனில் அந்த இது இருக்கும்டா, அதுக்கு பேர் என்ன, கரண்டி, கரண்டி இல்லைடா பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி ஒன்று இருக்குமே, பெயிண்ட் ப்ரஷ் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண பார்த்ததில்ல, அது இருக்கும் இப்போ இருடா, அப்படிலாம் எடுக்கக்கூடாது, அதுக்கு பேர் பிரெட் ஆம்லெட். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிரெட் ஆம்லெட் தான் போட ட்ரை பண்ணேன், பிரெட் ஆம்லெட் போடும்போது அது சரியாக திருப்ப முடியாமல் அதை பிரெட் உப்புமா மாதிரி பண்ணிட்டேன், ஆனால் டேர்ன்ஸ் அவுட் அந்த பிரெட் உப்புமா டேஸ்ட் பெட்டர் தேன் பிரெட் ஆம்லெட். இப்போ என்ன பண்ணுற, கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி 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 கொத்து, அவ்வளோதான், இல்லை இல்லை உனக்கு பண்ண வரல, நான் பண்ணுறேன் கொத்து பரோட்டா ஸ்டைலில் ஸ்கிராம்பிள் பண்ணுறது தான் இதோட கான்செப்ட், ஸோ தட் இட் கம்ஸ் அவுட் கைண்ட் ஆஃப் லைக் பீட்ஸா, பட் பட்ஜெட் கம்மியான பீட்டா. இது பார்க்கறதுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் நாஸ்டியான ப்ராசஸ் தான் இருக்கும், பட் இட் ஆக்சுவலி இட் டேஸ்ட் கீழே போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, ரஷ்மி ஆஷிஷ் யூ ஆர் ஒன் லவ் திஸ் ஆஷிஷ் குஷிங் ஸ்டஃப் சின்ஸ் 18. வாவ் ஓகே இட்ஸ் டன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் டோட்டலாக 613 கேலரிஸ், 43 கிராம்ஸ் ப்ரோட்டீன், 34 கிராம்ஸ் ஃபேட் அண்ட் 35 கிராம்ஸ் கார்ப்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், செக் திஸ் அவுட், ஆன் அன் ஆவரேஜ் என்னோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவை எல்லாரும் 1.8 டைம்ஸ் பார்த்துருக்காங்க, அதாவது ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த வீடியோவை ரெண்டு வாட்டி பார்த்துருக்காங்க. ஹவு கூல் இஸ் தட்? So it's 2 p.m. and it's lunch time. Chicken, rice and green peas. Any green vegetables is fine. இன்னைக்கு என்கிட்ட green peas இருந்தது, ஸோ நான் green peas யூஸ் பண்ணியிருக்கேன். டெய்லி சிக்கன் சாப்பிட்டா சில பேருக்கு ஹீட் இஷ்யூஸ், டைஜஷன் இஷ்யூஸ்லாம் வரும், பட் நான் இதை தான் 2 இயர்ஸாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் அண்ட் ஐம் டோட்டலி ஃபைன். ஐ நோ சம் ஆஃப் யூ திங்க் சிக்கன் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அண்ட் ஸ்டஃப், ஐ டோன்ட் கேர், ஐம் ஈட்டிங் திஸ் அண்ட் சாப்பிட்டுட்டு ஐ ஹாவ் அ டெசர்ட், இட்ஸ் அன் எப்டிகேமியா யோகர்ட், எனக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஃபார் ஐஸ்கிரீம் மாதிரி, ஸோ எனக்கு அந்த ஐஸ்கிரீம் கிரேவிங்ஸ் வரக்கூடாதுன்னு நான் வந்து இந்த யோகர்ட் சாப்பிடுவேன். இந்த லஞ்சில் டோட்டலாக 602 கேலரிஸ் இருக்கு, அதில் 43 கிராம்ஸ் ப்ரோட்டீன், 13 கிராம்ஸ் ஃபேட் அண்ட் 75 கிராம்ஸ் கார்ப்ஸ் இருக்கு. என்னடா பண்ணுற, வெக்கணும் திரும்ப ஆச்சி, இதுக்கு தான் வளரணுன்றது. ஏய் பார்த்து போடா, ஏய் மேலே அடிக்குது. மில்க், ஓட்ஸ், பீனட் பட்டர் அண்ட் வே ப்ரோட்டீன் இருக்கு. இந்த ஸ்மூத்தியோட கான்செப்ட் என்னன்னா, நான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டயட்ல இருப்பேன், சம்டைம்ஸ் எனக்கு ஒர்க் அதிகமா இருந்ததுன்னா நான் டயட்லேயே இல்லாம ஒரு 800 கேலரிஸ் தான் நீ கன்சியூம் பண்ணிருப்பேன், ஸோ அன்னைக்குலாம் வந்து நான் இந்த ஸ்மூத்தியா 1200 கேலரிஸ் ஸ்மூத்தியா போட்டுருவேன், அதாவது ஓட்ஸ், பீனட் பட்டர் எல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டி எக்ஸ்ட்ராவாக போட்டுருவேன். அண்ட் சம்டைம்ஸ் பர்த்டே பார்ட்டிஸ் அக்கேஷன்ஸ்லாம் இருக்கும்போது நான் கொஞ்சம் ஓவராக சாப்பிட்ருவேன், சப்போஸ் 1800 கேலரிஸ் நான் சாப்பிட்டேன்னா மிச்ச 200ல் இந்த ஸ்மூத்தியை நான் அகெயின் போட்டுருவேன் வித் லெஸ் ஓட்ஸ், லெஸ் பீனட் பட்டர் அண்ட் லெஸ் ப்ரோட்டீன் அண்ட் ஸ்டஃப். தட்ஸ் ஹவு திஸ் ஒர்க்ஸ்.
ஓகே இந்த ஃபைனல் ஸ்மூத்தியில் டோட்டலாக 533 கேலரிஸ் இருக்குது. அதில் 35 கிராம்ஸ் ப்ரோட்டீன், 25 கிராம்ஸ் ஃபேட் அண்ட் 42 கிராம்ஸ் கார்ப்ஸ் டோட்டலாக இருக்குது. அண்ட் அனதர் திங் டு கன்சிடர் இஸ் ஐ ஹாவ் பேட் அப்படைட், என்னால் அவ்வளோ சாப்பிட முடியாது. ஐ ரேதர் ப்ரிஃபர் ட்ரிங்கிங் மை கேலரிஸ் தேன் ஈட்டிங் இட். அதுவும் ஒரு ரீசன் ஃபார் தி ஸ்மூத்தி. அண்ட் இட் டேஸ்ட் கைண்ட் ஆஃப் குட் டு ஃபர்ஸ்ட், கொஞ்சம் ஓட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், பட் போக போக யூல் கெட் யூஸ் டு இட் அண்ட் யூல் ஸ்டார்ட் லைக்கிங் இட். யூ லைக் மீ அண்ட் யூ ஹாவ் பேட் அப்படைட், ட்ரை திஸ் ஷேக் அவுட், ஐ எம் ஷுர் யூல் லைக் இட். அண்ட் இன்னைக்கு வந்து என்னோட டோட்டல் கேலரிஸ் 2020. ஆக்சுவலி என்னோட கேலரி கோல் வந்து 2000 அண்ட் என்னோட ப்ரோட்டீன் கோல் வந்து 130. பட் என் கேலரி இன்னைக்கு வந்து 2020 அண்ட் ப்ரோட்டீன் வந்து 127, ஃபேட்ஸ் வந்து 81 அண்ட் கார்ப்ஸ் வந்து 194. ஓவரால் ப்ரெட்டி க்ளோஸ். ஸோ தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். யூ டோன்ட் ஹாவ் டு பி பர்ஃபெக்ட், யூ ஜஸ்ட் ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட் வித் வாட் யூஆர் டூயிங். ஆஸ் யூ நோட்டீஸ், நான் இந்த எக்ஸ்ட்ரீமுமே போல, திஸ் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் டயட், நத்திங் ஃபேன்சி. ஒன் திங் டு கன்சிடர் வென் யுவர் டயட்டிங் இஸ் யூ ஷுட் லைக் யுவர் டயட். அதை பிடிச்சி சாப்பிட்டாதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த கேலரி அண்ட் ப்ரோட்டீன் கோலை மட்டும் வச்சுட்டு உள்ள வேற வேற ஃபுட்ஸ் இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபிளெக்சிபிள் டயட்டிங். இதை வந்து எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ, டசன்ட் மீன் இட் ஒர்க் ஃபார் யூ. பட் த பாயிண்ட் இஸ் யூ டோன்ட் ஹாவ் டு பி மிசரபிள் வென் யுவர் டயட்டிங். அண்ட் இது வந்து ஒரு ஹெல்த்தி பர்ஃபெக்ட் நியூட்ரிஷியஸ் டயட்லாம் நான் சொல்லவே மாட்டேன். பட் ஐ ரேதர் ஃபாலோ அ ஸ்லைட்லி இம்பர்ஃபெக்ட் டயட் கன்சிஸ்டன்ட்லி தேன் 100% பர்ஃபெக்ட் டயட் அண்ட் குவிட் இன் 2 weeks. ஸோ யா, ஹோப் யூ ஆல் லைக் த வீடியோ. அண்ட் இஃப் யூ வாண்ட் மீ டு மேக் மோர் ஆஃப் திஸ் ஃபிளெக்சிபிள் டயட்டிங் வீடியோஸ் வித் வேற வேற டேஸ்டி ரெசிபீஸ், டூ கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ணனுக்கு முந்தைய மாதிரி முடியல தம்பி, காலையில் 50 லிட்டருக்கு மேலே செல்லல, மத்தியானம் 80 முட்டையே தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில் இருக்கேன், இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா?